வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் மனோஜ்குமார். அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் சேனல், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நம்மளோட சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்க்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இது நம்மளோட 6th வீடியோ. இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம், இதுதான் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H. இந்த ரெண்டு ஃபார்மையுமே பற்றி எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்லைங்க. ஆமாம், இந்த ஃபார்ம் உங்களோட பேங்க் அண்ட் யுவர் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்ம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். எனக்கு வயசு 30, அதாவது 60 வயசு கீழே இருக்க ஒரு ஆள். நான் பேங்க்கில் நிறைய ஆர்டி, எஃப்டி அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம், அதாவது கியூமுலேட்டிவ் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு வச்சுக்கோம். 10,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, TDS அப்படின்னு ஒன்று பிடித்தம் பண்ணுவாங்க. அதாவது TDS அப்படின்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, மாதம் மாதமோ இல்லாட்டி முன்னாடியே உங்களுக்கு இந்த வருஷ வருமானம் 10,000 மேலே போகுது அப்படின்றதுனால டேக்ஸை முன்னாடியே டிடக்ட் பண்ணிடுவாங்க பேங்க். இதை எப்படி சார் தடுக்கிறது, எனக்கு இருக்க ஒன்லி ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது தான், ஒன்லி ஃபார்ம் ஆஃப் இன்கம் இது தான், ஸோ இப்போவே என் காசை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் இந்த காசை எப்படி வாங்குறது, இந்த காசை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10,000 ரூபாய்க்கு வருமானம் அதிகமாக இருந்தால் TDS பிடிச்சிருவாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்ம் 15G அப்படின்னு ஒன்று பேங்க்கில் சப்மிட் பண்ணணும். அது என்ன சார் ஃபார்ம் 15G, இது யார் சப்மிட் பண்ணணும், என்ன இது விஷயம், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃபார்ம் 15G கேன் பி சப்மிட்டட் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஹூ இஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 60. 60 வயசுக்கு மிகாதவர்கள், 60 வயசுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணலாம். எதுக்கு சப்மிட் பண்ணோம், ஐயா எனக்கு டேக்ஸ் வர அளவுக்குலாம் வருமானம் கிடையாது, நீங்கள் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அதாவது TDS பிடிக்காதீங்க அப்படின்னு பேங்க்கை ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 15G. இந்த ஃபார்ம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட TDS அமௌண்ட் பேங்க் பிடிக்க மாட்டாங்க, உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, எனக்கு வயசு 60 மேலே ஆகுது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் ரேஞ்சில் வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபார்ம் என்னென்னா ஃபார்ம் 15H. இது 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபார்ம். இதுவும் அதே ரீசனுக்காக தான் கொடுக்குறோம், என்னோடய TDS பிடிக்காதீங்க, எனக்கு வருமானம் கம்மி தான், ஸோ என்னோடய காசை எனக்கே தந்துடுங்க அப்படின்னு பேங்க்குக்கு ரிக்வஸ்ட் பண்ணுற ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 15H. ஓகே, இதை எப்போ சார் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்லேயே நீங்கள் கொடுக்கணும். பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்னால் ஏப்ரல் முதல் வாரம் இல்லை ஏப்ரல் மாதத்துலேயே நீங்கள் கொடுத்தா ரொம்ப நன்றி, சரிங்களா? ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துலேயே நீங்கள் இந்த ஃபார்மை கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும், பேங்க்குக்காரங்கக்கிட்ட கொடுக்கலாம். சரி சார், ஓகே, இப்போது நான் இதை வந்து கொடுக்க மறந்துட்டேன், இந்த வருஷம் எனக்கு வந்து TDS பிடிச்சிட்டாங்க, அப்போ என் காசு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் காசு எங்கேயுமே போலங்க. இந்த காசை அதாவது TDS பிடிச்சி பேங்க்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்கிட்ட கட்டிடுவாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ITR அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த ITR ஃபைல் பண்ணும்போது உங்களோட வருஷ வருமானம் இன்கம் டேக்ஸ் லேபு கீழே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த காசை திரும்பி வந்துடும். இதெல்லாம் எதுக்கு, ஃபஸ்ட்டே ஃபார்ம் 15G 15H பிடிச்சி TDS டிடெக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்லேயே பார்த்துக்கிட்டோம்னா இந்த என்டையர் ப்ராசஸை நம்ம தவிர்க்கலாம். ஓகே, இப்போது இந்த TDS பிடிக்காததுக்கு நான் வந்து ஃபார்ம் TDS ஒன்று கொடுக்குறேன் இல்லையா, அந்த ஃபார்ம் 15G ஒன்று கொடுக்குறேன் இல்லையா, இது எவ்வளோ வருஷத்துக்கு சார் வேலிட் அப்படின்னா, இட் இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி ஒன் ஃபினான்ஷியல் இயர், ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இது வேலிட். இந்த ஏப்ரல் ஃபஸ்ட் வாரத்தில் கொடுத்தீங்கன்னா அடுத்த மார்ச் வரைக்கும் தான் இது வேலிட், ஒன்லி ஒன் ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும்தான் இது வேலிட். சரி சார், இந்த ஃபார்ம் 15G 15H என்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த இருக்கும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஃபார்ம் 15G ஃபார்ம் 15H ரெண்டுமே ரொம்ப சிம்பிளரான ஃபார்ம்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலுமே தான் நீங்கள் அதில் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு நல்லா என்ன சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு உங்களோட பெயர், உங்களோட முழு பெயர் வித் இனிஷியல் ஃபில் பண்ணணும். ரெண்டாவது உங்களோட பேன் எண், பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேன் எண்ணை ஃபில் பண்ணணும். மூணாவது உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லை ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா அப்படின்னு ஒன்று இருக்கும், மேஜர் 99% வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் தான் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் இந்தியனா NRI NRI இருந்தால், தட் இஸ் நான் ரெசிடென்ஷியல் இந்தியனாக இருந்தால் இந்த ஃபார்ம் 15G அண்ட் 15H நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் வெறும் இந்தியன் நேஷனாலிட்டி வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்ம்ஸை உங்களால் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபுல்லாக, உங்களோட ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர், ஏரியா, பின்கோட், ஸ்டேட் இதெல்லாம் கேட்குறாங்க.
ஓகே, இது வந்து அட்ரஸ் செக்ஷனில் வந்துடுது. நெக்ஸ்ட் யுவர் டெலிஃபோன் நம்பர், யுவர் மெயில் ஐடி, இதையும் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப்புக்குள்ளே வருவீங்களா மாட்டிங்களா, எஸ் ஆர் நோ க்வெஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. நெக்ஸ்ட், இந்த வருஷத்தோட உங்களோட எஸ்டிமேட்டட் இன்கம், எல்லா இன்கம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இந்த வருஷம் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார்ம் 15G இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா, அப்படி கொடுத்துருந்தா எத்தனை ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சர், அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. டிக்ளரேஷன் என்னென்னா, மேலே சொன்ன அனைத்து கருத்துக்களுக்கும் நானே பொறுப்பு, நான் கரெக்டாக தான் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ, இது கொஞ்சம் விவகாரமாக இருக்கே, டிக்ளரேஷன் பார்ட்டில் நான் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டேன்னா நாளைக்கு எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H ஏதாவது தவறான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனும் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஃபைன் அண்ட் சிறி தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H கொடுக்கும்போது நல்லா யோசிச்சுட்டு கரெக்டான தகவல்களாக கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க. ஓகே, சரிங்க, சப்போஸ் வந்து இந்த ஃபார்ம் 15G 15H கொடுக்கலனா என்னங்க ஆகுறது, நான் மறந்துட்டேன் அவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃபார்ம் 15G 15H கொடுக்கலனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட டேக்ஸை டிடெக்ட் பண்ணி பேங்க் வந்து கவர்மெண்ட் கிட்ட கட்டிடுவாங்க. ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களோட பணம் உங்களுக்கே ரீஃபண்ட் செய்யப்படும். ஓகே நேயர்களே, ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H பற்றி அட்லீஸ்ட் பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு நான் கெயின் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இனிமேல்ட்டு இனி வரப்போகிற மாதம் ஏப்ரல் மாதம் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஆக போகுது. ஸோ எல்லாருமே மறக்காமல் ஃபார்ம் 15G ஆர் ஃபார்ம் 15H விச் எவர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூ, அந்த ஃபார்ம் போயிட்டு ஃபில் பண்ணி டிடிஎஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே நேர்களே, இது நம்ம 6th வீடியோ நிறைவடையுது. உங்களை எல்லாரையும் சின்ன இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். வழக்கம் போல் தாங்க எண்டு டைலாக். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸு இல்லை உங்களோட தாழ்மையான கருத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்